ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம், ஓல்ட் ஹவுஸை. இந்த ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூருக்கு அடுத்து திருமுல்லை வாயிலில் வைஷ்ணவி நகரில் அமைஞ்சிருக்கு. ஒரு 20-24 அடி ரோடு மேலே அமைஞ்சிருக்கு. சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி லேண்ட் அப்ரூவ்டு அண்ட் பில்டிங் அப்ரூவ்டு. பில்டிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 வருஷம் ஓல்டு வீடு தான். வாங்க அப்படியே அந்த வீட்டை போய் பார்ப்போம். இந்த வீட்டுக்கும் எம்டிஎச் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அதிகபட்சம் ஒரு 800 மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் சொல்கிறாங்க. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இது இந்த பச்சை கலர் வீடு தாங்க. ஃப்ரண்டேஜ் 42, பேக்கு 40 அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் நீட்டு பார்த்தீங்கன்னா 60-65 அமைஞ்சிருக்கு. அப்படியே போய் உள்ளே போய் பார்ப்போம். பழைய ஓல்டு வீடு தாங்க. வாங்கி நீங்கள் ஆல்ரெடி நல்லா ஹைட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக செட் பேக் விட்டு அருமையாக வச்சுருக்கிறாங்க. கார் பார்க்கிங் தான் இல்லை, இந்த காம்பவுண்டை வேணால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கார் விட்டுக்கலாம், பைக் பார்க்கிங்லாம் பண்ணலாம். சுற்றி செட் பேக் விட்டுருக்காங்க, அருமையாக இருக்குதுங்க. வீடு கூட நல்ல தரமாக இருக்குது. படிக்கட்டு அவுட்டரில் தான் இருக்குது. நீங்கள் மேலே வேணாலும் ரேஸ் பண்ணி கட்டி ஒரு வாடகைக்கு விட்டுக்கலாம். இந்த ஏரியா நல்லா சூப்பராக இருக்குங்க. வைஷ்ணவினாலே எல்லாருக்கும் தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாதியாக பிரித்து வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சப்டிஷன் பண்ணி கிணறுலாம் இருக்குது, மாமரம் இருக்குது, வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், படிக்கட்டுதோ அது பாருங்கள், மேலே போகிற மாதிரி தண்ணி சூப்பராக இருக்கும் இங்கே. அதேமாரி ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஹவுஸு அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்குதுங்க. இங்கே சூப்பராக இருக்கும், ஏரியாவும் அருமையாக இருக்கும், தண்ணியும் சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக காலியாக இடம் பேக்கில் விட்டுக்கிறாங்க. நீங்கள் ஒரு தோட்டம் மாதிரி வைக்கலாம். தண்ணியெலாம் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பில்டிங்கே சுற்றிக்கிட்டு வரோம், பார்த்துங்க அருமையாக இருக்குது. நல்லா பேக்கிலலாம் டோர்லாம் வச்சுருக்குறாங்க மூணு பக்கமும். சுற்றி செட் பேக் தான் பார்த்துங்க, நல்லா அருமையாக இருக்கும். ஏரியாவும் சூப்பராக இருக்கும். அதிகபட்சம் ஒரு 800 மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. லேண்ட் அப்ரூவ்டு அண்டு பில்டிங் அப்ரூவ்டுங்க. பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 5500 ரூபா சொல்கிறாங்க. பேசிக்கலான்றாங்க. பாதியாக வேணாலும் கட் பண்ணி சப்மிஷன் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி நல்லா கேட்டில் போட்டு அருமையாக வச்சுருக்குறாங்க. நல்லா வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி ஹைட்டில் தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இது ஹால், இது நல்லாயிருங்க, சூப்பராக இருக்குது. பழைய ஓல்டு வீடு இல்லையா, இது ஒரு பெட்ரூம், இது இது ஒரு பாத்ரூமு. பேக்கில் ஒரு டோர் ஒன்று வச்சுருக்காங்க. கிச்சன் இது நல்லா பெருசாக தான் இருக்குது, தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நல்லா இருக்குதுங்க. இது ஒரு ரூம், இது நல்லா ஒரு சின்ன சின்ன